ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜோஷுவா. நேற்று நம்ம பக்தி வைராக்கியம் பாராட்டிய பினேகாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில், பினேகாஸ் வந்து அவர் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு தவறை எப்படி வந்து தட்டி கேட்டார், எப்படி பனிஷ் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே விஷயம் தேவனுக்குமே எப்படி பிடிச்சிருந்ததுன்றதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து தேசத்திற்காக அழுத ஒரு கூட்ட மனுஷர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில், தேசத்தில் உள்ள அருவறுப்புகளுக்காக அதை பார்த்துட்டு அதுக்காக பெருமூச்சு விட்டு அழுத மனுஷர்களை குறித்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எசேக்கியல் அப்படிங்கிற தீர்க்கதரிசி வந்து அவருடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு வெளிப்படுத்துதலை கொடுக்குறாரு. ஸோ என்னென்னா, கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்கள் வந்து செஞ்ச பொல்லாப்பி நிமித்தம் தேசத்துக்கு வரப்போகிற தீமையை வந்து அவருக்கு வந்து எசேக்கியலுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இந்த எசேக்கியல் அப்படிங்கிறவர் வீட்டில் உட்கார்ந்துருந்தார். ஸோ யூதாவின் மூப்பர்களும் அவருக்கு முன்பாக உட்கார்ந்துருந்தார்கள். ஸோ அங்கே வந்து கர்த்தருடைய கரம் வந்து எசேக்கியல் மேலே வந்து அமர்ந்தது. ஸோ ஆவியானவர் அவரை பிடிச்சு தூக்கி தரிசனத்தில் வட திசைக்கு எதிரான உள்வாசல் அண்டையில் வந்து கொண்டு வந்து விடுறாரு. அங்கே வந்து விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. ஸோ கர்த்தர் வந்து அவரை பார்த்து, அவங்க செய்கிறத பார்த்தியா, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாக போக பண்ணுறாங்க, அருவறுப்புகளை வந்து இஸ்ரவேலர்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சில விஷயத்தை வந்து நான் அவனுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பிரகாரத்தின் வாசலுக்கு வந்து கொண்டு போகிறாரு. ஸோ அங்கே இருக்க சுவத்தில் வந்து ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தை வந்து திறக்கும்போது ஒரு வாசல் இருக்குது. ஸோ அந்த வாசல் வழியாக உள்ளே போய் பார்க்கும்போது சகலவித ஊரும் பிராணிகளும் அருவறுப்பான சுரூபங்களும் வந்து சுவர் சுற்றிலும் வரையப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கே வந்து இஸ்ரவேல் மூப்பர்களில் 70 பேரும் சாப்பானின் குமாரனாகிய எசனியாவும் வந்து கையில் வந்து தூப கலசத்தை பிடிச்சு கொண்டு அதுங்களுக்கு வந்து தூபம் காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ கர்த்தர் வந்து எசேக்கியலை பார்த்து, இஸ்ரவேல் மூப்பர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கர்த்தர் வந்து எங்களை பார்க்குறதில்ல, கர்த்தர் எங்கள் தேசத்தை வந்து கைவிட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அருவறுப்பு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் என்னுடைய ஆலயத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதாக ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது வடக்கு வசல் நடையில் வந்து பார்த்திங்கன்னா, சில ஸ்திரீகள் வந்து விக்கிரகத்துக்கு எதிராக உட்காந்துக்கிட்டு புலம்பி புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே உட்பிரகாரத்துக்குள்ளே போனால் அங்கே வந்து புருஷர்கள் வந்து சூரியனை வந்து வணங்கி கொண்டு இருந்தார்கள். ஸோ ஆண்டவர் வந்து, நானும் என்னுடைய கோபத்தை வந்து இவங்கக்கிட்ட வந்து நான் காட்டுவேன், ஸோ என் கண்ணு வந்து யாரையுமே வந்து தப்ப விடாது, நான் வந்து யாருக்குமே இறங்க போவதில்லை, இவங்க வந்து என் செவி கேட்க கூப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து நான் செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இஸ்ரவேல் மக்களை வந்து சங்கரிக்க போகிறதா வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த டைமில் அவருக்கு வந்து இன்னொரு வெளிப்படுத்தலையும் காமிக்கிறாரு. என்னென்னா, இஸ்ரவேல் மக்களை சங்கரிக்கிறதுக்கு வந்து நகரத்தின் விசாரிப்புக்காரர்களை வந்து ஆயுதங்களை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. ஸோ 6 புருஷர்கள் வந்து வெட்டக்கூடிய ஆயுதங்களை தங்கள் கையில் வந்து பிடிச்சு கொண்டு வராங்க. ஸோ அவங்க வந்து சணல் நூல் வந்து அங்கிகளை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அறையில் வந்து மைக்கூடு, அதாவது இங்க் ஸ்டாம்பை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒருத்தர் வந்து வெண்கல பலிபீடத்தின் அண்டையில் வந்து நிற்கிறாரு. கர்த்தர் அவரை பார்த்து, எருசலேம் நகரம் எங்கும் போய் எருசலேமில் செய்யப்படுற இந்த அருவறுப்புகளை நினச்சி அழுது பெருமூச்சு விட்டுற மனுஷங்களுடைய நெற்றியில் வந்து அடையாளம் போடு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மற்றவங்களை பார்த்து, நீங்கள் வந்து இந்த நெற்றியில் அடையாளம் போடப்பட்டவங்களை தவிர மற்ற எல்லாரையுமே வந்து கொள்ளுங்கள், இந்த நெற்றியில் அடையாளம் போடப்பட்டவங்க வந்து ஸோ என்னுடைய காரியங்களில் குறித்து இப்படி அசட்டையாக இருக்காங்கன்னு சொல்லி மன வருத்தப்படக்கூடிய மக்கள். ஸோ அந்த ஜனங்களை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த அடையாளம் இல்லாதவங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டில் கொடுக்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நகரத்துக்கு போய் எல்லாரையுமே வெட்டுறாங்க. ஸோ அவங்க வெட்டி கொண்டு இருக்கும் போதே எசேக்கியல் வந்து கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புறாக விழுந்து, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, எருசலேமில் இருக்க மீதியானவங்களையும் வந்து நீங்கள் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது இப்படி கேட்ட உடனே கர்த்தர் வந்து எசேக்கியல் கிட்ட, இஸ்ரவேல் மற்றும் யூதாவில் இருக்க அக்கிரமம் வந்து ரொம்ப பெரியதாக இருக்குது, இவங்களுடைய ரத்த பழி வந்து நிறைஞ்சிருக்கு, நகரம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாட்டினால நிறைஞ்சிருக்கு, இவங்க செய்கிற பாவங்கள் எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு கர்த்தர் தேசத்தை வந்து கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி துணிகரமாக வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து என் கண் வந்து கண்டிப்பாக இதில் வந்து தப்பு விடுவதே இல்லை, நான் வந்து இரக்கம் செய்ய மாட்டேன், அவருடைய வழியின் பலனை வந்து அவங்க வந்து சரி கட்டாமல் போக மாட்டாங்க, அவங்கள வந்து நான் வந்து இறக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சணல் நூல் அங்கீகரித்து அவர் வந்து, ஸோ ஆண்டவரே, நீங்கள் சொன்ன கட்டளையின்படி நான் வந்து முத்திரையை வந்து
போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அங்கே இருக்க அந்த ஆட்கள் எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, ஸோ ஒரு தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டது ஒரு அழிவு வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தேவ ஜனங்கள் தான். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கிரியைகள்னால எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் மற்றவங்களுக்குமே அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வெட்ட ஆரம்பிக்கிறதே அந்த சபையிலேருந்து தான் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சபைன்றது கர்த்தருடைய ஜனங்கள். ஸோ கர்த்தருடைய ஜனங்களில் யார் யாரெல்லாம் வந்து சும்மா வெளியே வந்து நாங்கள் வந்து நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு பாவங்களை செஞ்சுட்டு இருக்கோமோ, ஸோ அவங்கள தான் முதல்ல வந்து வெட்டுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம பல பேர் வந்து நம்ம சைட்லேருந்து நிறைய பாவங்கள் நிறைய தவறுகள் செஞ்சுட்டு கடவுள் ஏன் என்னை கைவிட்டார், கடவுள் ஏன் வந்து எங்களை வந்து மறந்து போனார் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி சொல்கிறோம். அது வந்து நம்மளுடைய தேவனுக்கு வந்து ஒரு பிடிக்காத காரியம். நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய தவறுகள் செய்யும்போது நம்ம அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணுமே தவிர அதெல்லாம் நம்ம பண்ணாத மாதிரி இருந்து கடவுளே வந்து என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்மளை மாதிரியான ஒரு முட்டாள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செஞ்சாலுமே சரி நமக்கு வந்து நம்மளுடைய தேவன் நம்மளை பார்க்குறாரு அப்படிங்கிற உணர்வு வந்து எப்போவுமே இருக்கணும். நமக்கு வந்து நம்ம தேவன் பார்க்கல நம்மளை யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சுரூபங்களை வணங்குறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பல பாவங்களை நம்ம செஞ்சோன்னா தேவனுடைய கோபம் வந்து நம்ம மேலே கண்டிப்பாக வரும். அதுலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எசேக்கியல் தீர்க்கதரிசி இதுக்கு முடிவே இல்லைன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாரு கடவுள். ஸோ நான் கண்டிப்பாக வந்து அவங்க அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கான பலனை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அனுபவிப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரியான பாவங்கள் செய்கிறதையும் இல்லை செஞ்சுட்டு அதை வந்து துணிகரமாக நான் ஏமல தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதோ நம்ம செய்யவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தப்பிச்சவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தேசத்திற்காக பெருமூச்சு விட்டு அழுதவர்கள். அதாவது கடவுளோட வழிகளில் நடக்காமல் இருக்கிறத பார்த்து அதை குறித்து வேதனைப்பட்டு அதுக்காக அழுகுறாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த கரிசனம் நமக்குமே இருக்கணும். நம்மளுமே வந்து நம்ம சுற்றி இருக்க நம்மளுடைய சபையில் இருக்கவங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய விசுவாசிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து வழி விலகி போகும்போது அவங்களுக்காக கரிசனி உள்ளவர்களாக அழுது ஜெபிக்கணும். அவங்களுக்காக வந்து நம்ம வேண்டுதல் செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய இந்த மாதிரியான காரியங்கள்லேருந்து தப்பிக்கப்பட முடியும் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒழுங்கான விஷயங்களை செய்வோம். ஸோ நம்ம பண்ணுற பெரிய பெரிய விஷயங்கள் என்ன தெரியுமா, நம்ம சர்ச்சுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஆராதனை டைமில் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இல்லை மெசேஜ் அனுப்புறது. ஸோ நமக்கு வந்து இருக்க போகிறது ஒரு 2.5 hours தான். ஸோ அந்த 2.5 hours வந்து நம்ம கடவுளுக்காக கொடுக்காமல் நம்ம என்ன தான் சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் அங்கே இருந்துமே இந்த மாதிரி சாட்டிங்க மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம வந்து நம்மளே கெடுத்துக்கிறோம். ஆனால் இது வந்து கடவுள் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்மளுடைய ஒர்க்ஷிப் டைம்லையாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய மெசேஜ் டைம்லையாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நம்ம கடவுள் கூட கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு டைம். ஸோ அந்த டைம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணி பாவம் செஞ்சோன்னா அதுக்கான பலனையுமே நம்ம அனுபவிப்போம். ஸோ இனிமேலும் காலம் செல்லாது நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து கடவுள் பார்க்குறாரு அப்படிங்கிற வந்து ஒரு உணர்வோடு நம்ம வந்து செய்யணும். ஸோ இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வசனம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 1 Peter 1:15-17 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியர்களாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனங்கள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம தேவன் வந்து பச்சபாதம் இல்லாதவர். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சால் கூட சரி இவர் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு சரி இந்த ஒரு தப்பு தானே செஞ்சார் சரி விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் நம்மளுடைய தேவன் வந்து நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ அந்த தப்புக்கான தண்டனையை நமக்கு தந்துடுவார். ஸோ எந்த விதமான ஒரு பார்ஷாலிட்டியோ இல்லை எந்த விதமான ஒரு பச்சபாதமோ இருக்காது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நமக்கு செய்வார். நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லதே நடக்கும். அண்ட் தென் நம்ம பாவம் செஞ்சோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தரும். நம்ம தேவன் வந்து நியாய தீர்ப்பின் தேவனாக இருக்கார். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேவன் நம்மளை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்போவுமே இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில் கேட்ட மாதிரி நம்ம வந்து பாவம் செய்யாமல் நம்ம வந்து தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளாக வாழுவோம். ஸோ இதே மாதிரியான ஒரு ஸ்டோரியோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜோஷ்வா. சி யூ ஆல். பாய். ஹாய்
இல்லக்கடி இன்னைக்கு ஃபேக்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டார்ஸ் பத்தி தான். பவர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்லாம் இல்லக்கடி, நம்ம பார்க்க போறது ஒரிஜினல் ஸ்டார் பத்தி. ஸ்டார்ஸ்ன்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா, நம்ம நைட் போய் ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ண எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா. நம்ம மாதிரி தான் நிறைய பேர் ஸ்டார்ஸ் கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் 1000 இருக்கணும், இன்னொரு சில பேர் 30,000 இருக்கணும். இப்போ ரீசெண்டாக நாசா நிறுவனத்துலேருந்து 100 400 பில்லியன் ஸ்டார்ஸ் வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஸ்டார்ஸை கவுண்டே பண்ண முடியாதான். அது வந்து அன்கவுண்டபிள்னு சொல்லி நம்ம எரேமியா புஸ்தகத்தில் ஆல்ரெடி ஏசப்ப சொல்லிட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம சன்னை விட நம்ம ஸ்டார் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நம்ம கண்ணுக்கு அது சின்னதாக தெரியுது தெரியுமா, அது நம்ம சன்னை விட ரொம்ப 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 தூரத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப சின்னதாக தெரியுது. அதோட நம்ம சன்னை விட பல மடங்கு பிரைட்டாகவும் பல மடங்கு ஹீட் உள்ளதாகவும் வந்து நம்ம நட்சத்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டார்ஸுக்குமே கூட ஒவ்வொரு மகிமை இருக்கான். இதை வந்து பவுல் ஆல்ரெடி நம்ம வேத புத்தகத்தில் சொல்லிட்டாரு. இதே மாதிரி ஸ்டார்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு சயின்ஸ் புக்கில் தானே பார்த்துருப்போம். நம்ம வேதாகமத்துலேயும் இருக்குது, அது யோக புஸ்தகத்தில் இருக்குது. அந்த டைப்ஸில் ஒரு டைப் மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன், அது ஓரியான்றது ஒரு டைப். அந்த ஓரியான் வந்து நான் ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, இதை மட்டும்தான் நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும். அது ரொம்ப பிரைட்டான ஸ்டார்னு சொல்கிறாங்க, ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்டார்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம்ல, ஒரு 3 ஸ்டார் மட்டும் லைனாக நிற்கும்ல, அதுதான் வந்து ஓரியான்னு சொல்கிறாங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒருவேளை இந்த வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நமக்கு சொல்லியிருப்பாங்க, நட்சத்திரம் நைட்டு மட்டும் தான் வரும், காலையில் காணாமல் போயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை குட்டீஸ். அதையே நமக்கு காலையில் கண்ணுக்கு தெரியறது இல்லைன்னா, சன்னோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டாரோட பிரைட்னஸ் நமக்கு தெரியல, அதனால தான் நம்மளால் அதை பார்க்க முடியலன்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேதாகமத்தில் உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட நான் இன்னொரு நாள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பண்ணிக்கிறேன். பாய் பாய் குட்டீஸ். நல்ல செய்தி கேட்டுக்கோங்க, தம்பி தங்க ஓடிவாங்க, நல்ல செய்தி கேட்டுக்கோங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே, கொடுத்து வச்சவங்க ஆமா, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே, கொடுத்து வச்சவங்க. வெறுத்தாலும் இயேசு ஒன்ன அரவணைப்பா, உலகம் ஒன்ன வெறுத்தாலும் இயேசு ஒன்ன அரவணைப்பா. ரட்சகர மறந்து அங்கு இங்கு அலைஞ்சோமே, தேடி வந்து உயிர தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே. ரட்சகர மறந்து அங்கு இங்கு அலைஞ்சோமே, தேடி வந்து உயிர தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே, கொடுத்து வச்சவங்க ஆமா, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே, கொடுத்து வச்சவங்க, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா. நல்ல செய்தி கேட்டுக்கோங்க, தம்பி தங்க ஓடிவாங்க, நல்ல செய்தி கேட்டுக்கோங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே, கொடுத்து வச்சவங்க ஆமா, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே, கொடுத்து வச்சவங்க. வெறுத்தாலும் இயேசு ஒன்ன அரவணைப்பா,
உலகம் ஒன்ன வெறுத்தாலும் இயேசு ஒன்ன அரவணைப்பார். ரட்சகரை மறந்து அங்கு எங்கு அலைஞ்சோமே, தேடி வந்து உயிர தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே. ரட்சகரை மறந்து அங்கு எங்கு அலைஞ்சோமே, தேடி வந்து உயிர தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லோருமே, கொடுத்து வச்சவங்க ஆமா கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லோருமே, கொடுத்து வச்சவங்க, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லோருமே, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா. எங்க பார்த்தாலும் ஒரே கொரோனாவா இருக்கு. தொட்டா கொரோனா, என்ன பண்ணா கொரோனா, அப்பா முடியலடா. ஹாய் ஜெசிகா, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணு. இந்தா இந்தா சானிடைசர் வச்சுக்கோ. ஆ என்ன கருமோண்டி இது, ஈ அதான் சானிடைசர், நம்மளை நம்ம பாதுகாத்துக்க. ஏன் இப்படி மாறிட்ட? இப்போ இருக்க நிலைமைக்கு உனக்கு என்ன தெரியும், அவன் பிரச்சனை அவன் அவனுக்கு. இதுதான் உங்கள் அம்மா என்கிட்ட கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி உன்கிட்ட பேச சொன்னாங்க. அதுக்கு தான் என்ன என்ன சொன்னாங்க, யார்கிட்டயோ பேச மாட்டேறியான், வெளியே எங்கேயும் போக மாட்டேறியான், வீட்டில் யார் யூஸ் பண்ண திங்ஸும் யூஸ் பண்ண மாட்டேறியான். ஏன் நீ இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க? கொரோனா வந்துருச்சுன்னா என்ன பண்ண? ஏய் நம்மளாம் ஏசப்பா பசங்க, நம்மளுக்கெல்லாம் கொரோனா வராது, எதுவும் வராது. கொரோனா சாத்தா பசங்க ஏசப்பா பசங்கன்னு பார்த்துட்டுலாம் வராது, அது எல்லாருக்குமே வரும். அதுக்காக இப்படி பயப்படக்கூடாது ஜெசிக்கிறேனா. எங்கெங்கே சேஃப்டியாக இருக்கணுமோ அங்கங்கே சேஃப்டியாக இருக்கணும். வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுப்போம், சானிடைசர் யூஸ் பண்ண. அதுக்காக வீட்டில் இருக்கும்போது கூடவா எல்லாம் பண்ணிகிட்ருப்ப? யார்கிட்டயோ பேச மாட்டேறியா, யார் யூஸ் பண்ண திங்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்கள் அம்மா அப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உனக்கு ஜான் ஜிலேக் தெரியுமா? ஜான் ஜிலேபியா? ஜான் ஜிலேபி இல்லை, ஜான் கிரஹாம் லேக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு கனடியன். கனடியன், ஓகேவா? அவர் வந்து இது இப்போ அவங்களுக்கு கொரோனா வந்திருக்குல்ல, இதே மாதிரி 1910 பிளேக் அப்படின்ற ஒரு வியாதி வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டு வந்துச்சு. அந்த டைமில் இப்போ கொரோனாக்கு டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கல்ல, அதே மாதிரி இந்த பிளேக்குக்கும் அங்கங்கே டாக்டர்ஸ் எல்லாம் டீம் டீமாக போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு டீமோட ஹெட்டு தான் வந்து ஜான் ஜிலேக் அப்படின்ற ஒரு கனடியன், ஓகேவா? அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன், அவர் ஒரு மிஷினரி பண்ணிட்டு இருந்தார். இப்போ எப்படி நம்ம கொரோனாக்கு பயந்து யார் வீட்டுக்கும் போக மாட்டோம், அதே மாதிரி 1910 பிளேக் வந்தப்போ ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போக மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸை பார்த்துக்க மாட்டாங்க, அப்படி பயந்துட்டு இருக்கும்போது இந்த ஜான் ஜிலேக் அப்படின்றவர் மட்டும் என்ன பண்ணார்னா எல்லா வீட்டுக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தார். அதுவும் எப்படி பார்த்தாரு, உன்ன மாதிரியா சானிடைசர் யூஸ் பண்ண மாட்டார், க்ளவுஸ் போட மாட்டார், எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அங்கே இருந்த ஒரு அதிகாரி வந்து அவர்கிட்ட கேட்டாராம், நீங்கள் இவ்வளோ தைரியமாக எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கூட பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், இந்த பிளேக் நோய் வந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த டெட் பாடியிலேருந்து என்ன வரும்னா வாயிலேருந்து நுரை வருமா, அந்த நுரையை எடுத்து நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த டெட் பாடியிலேருந்து ஒரு கொஞ்சம் நுரையை எடுத்து வச்சு அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது லட்சக்கணக்கான அந்த வைரஸ் இருக்குல்ல, அது வந்து அதே உயிரோடு இருந்துச்சான். அவர் சொன்னாராம், இப்போ அதை எடுத்து அப்படியே என் கையில் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கன்னு சொல்லி சொன்னாராம். அதை எடுத்து அதே மாதிரி அவர் கையில் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது எல்லா வைரஸும் அப்படியே ஒன்று ஒன்றா செத்து போச்சு. அதை வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தாங்களாம். அப்போ ஜான்ஜிலேக் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொன்னாராம், கத்தரோட வல்லமை எனக்குள்ளே இருக்கிறதுனால எந்த வைரஸும் என்ன பண்ணாதே என்னை தாக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அங்கே இருந்த பாதி டாக்டர்ஸு ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் நமக்குள்ளே கடவுள் இருக்கிறதுனால, அவரோட ரத்தம் நமக்குள்ளே ஓடுறதுனால நம்மளை எந்த வைரஸும் அட்டாக் பண்ணாது, நீ தைரியமாக இருக்கலாம். அப்போது எனக்கு கொரோனாவே வராதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? கொரோனாவே வராதுன்னு சொல்லலை, வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையே தேவன் நமக்கு தருவாருன்னு தான் நான் சொல்ல வரேன். கொரோனா பார்த்து பயப்படணும் தான், அதுக்காக 24 மணி நேரமும் தும்புனா கொரோனா, இருமுனா கொரோனா, எது பண்ணாலும் கொரோனான்னு கான்ஃபரன்ஸ் ப்ரேயருக்கு கூப்பிட்டா கூட நீ கொரோனா ரீசன் சொல்லிட்டு வரமாட்டுற. டிவியை பார்த்து நியூஸை பார்த்து நீ பயப்படுற டைமில் நீ உட்காந்து ப்ரேயர் பண்ண, தேசத்துக்காக ப்ரேயர் பண்ண, கொரோனாக்காக ப்ரேயர் பண்ண, அப்போ கடவுள் நம்மளோட தேசத்துக்கு சுகத்தை கொடுப்பாங்க. புரியுதா? சரி சரி, அப்போ நான் கொரோனா நியூஸ் பார்க்குற நேரத்தில் இனிமேல் ஜபம் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி இந்த அக்காவுக்கு மட்டும் இல்லை,
இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தான். கரோனான்றது உண்மை தான், ஆனால் அது அவ்வளோ பயங்கரமானது ஒன்றும் கிடையாது. ஓகேவா, நம்ம எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைகன்றதுனால, ஏசப்பாவோட ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதுக்காக நம்ம ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக சுற்றக்கூடாது, ஜெபிக்கணும், ஒழுங்காக ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா உதவி பண்ணுவாங்க. பாய் குட்டீஸ், நீங்களும் என்ன மாதிரி பயந்துட்டு இல்லாமல் இனிமேல் தைரியமாக இருக்கணும். ஓகேவா, பாய். ஒரு தேசம் விபிஎஸ்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இன்னைக்கு விபிஎஸ் பாக்கறதுக்கு ரெடி ஆகலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. பார்க்கிறார் பார்க்கிறார் உன்னையும் என்னையும் பார்க்கிறார், தேவனோடு கொள்ளும் உறவை எதிர்பார்க்கிறார். பார்க்கிறார் பார்க்கிறார் உன்னையும் என்னையும் பார்க்கிறார், தேவனோடு கொள்ளும் உறவை எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 119:169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சங்கீதம் 119:169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சங்கீதம் 119:169. இவிபிஎஸ் நாள் 3 தலைப்பு உணர்வை குணமாக்கும். மரண வசனம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவன் ஆகும். சங்கீதம் 119:169. நாள் 3 உணர்வை குணமாக்கும். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவன் ஆகும். சங்கீதம் 119:169. தேங்க்யூ. நாள் 3 உணர்வை குணமாக்கும். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்ததியில் வருவதாக, உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சங்கீதம் 119:169. மூன்றாம் நாள் இபிபிஎஸ் நோக்கம் உணர்வை குணமாக்கும். நோக்க வசனம்.